வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழர் அல்லாத எல் முருகன் ஏற்படுத்திய முதல் கலவரம் திருவள்ளூர்ல. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி காவல்துறை அவர்களை கைது செய்ய முனைந்த போது மரியாதைக்குரிய எஸ்பி திருவள்ளூருடைய எஸ்பி அரவிந்தன் அவர்களை சட்டையை பிடிச்சிக்கிட்டு தள்ளி அந்த இடத்துல மிக மோசமான ஒரு 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 செயலை செஞ்சிருக்கு இந்த கூட்டம், பாரதிய ஜனதா கூட்டம். நீங்க வந்து கலவரம் இது நடக்காதுன்னு சொல்லி நாளைக்கு ஒருவேளை தீர்ப்பு கொடுத்தால் முதல் முறையாக நடந்த இடத்திலேயே ஒரு காவல்துறை உயர் அதிகாரியுடைய சட்டையை பிடிச்சி தள்ளுன இந்த நிகழ்வுக்கு இந்நேரம் தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கணும். சம்பந்தப்பட்ட அந்த கூட்டத்துக்கு உள்ள வச்சிருக்கணும். அந்த இடத்துல இருந்தவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை அவர்கள், இன்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர். இதுக்கு காவல்துறையும் தமிழக அரசும் என்ன பதில் சொல்ல போகுதுங்கிறதா இந்த காட்சியை உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, இந்த இடத்துல நிற்கிறார் எஸ்பி. நான் இந்த காட்சியை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப காவல்துறை மேலேயே கை வச்ச பாரதிய ஜனதா கட்சியினர் எல் முருகன் சம்பந்தப்பட்ட இந்த கூட்டம் சாமானியர்களை என்னென்னலாம் செய்யும். ரஜினிகாந்த் அவர்கள் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டாரு, போலீஸ் மேல கை வச்சா எப்படி? ரஜினிகாந்த் அவர்கள் எங்க இருக்கீங்க இப்ப? இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப நாங்க மதிக்கிறோம், எங்களை இதே கடற்கரையில எங்கள் வீட்டு பெண் சகோதரி வயிற்றுல பிள்ளையோட இருந்தப்ப எட்டி உதச்சி ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் எத்தனை பேர் மண்டையை கைகளை உடைச்சிங்க. அவனியாபுரத்தில் என்ன அடித்து நான் எவ்வளோ ரத்தம் சிந்தும் போது கூட நான் சீறி நின்னவழிய நாங்கள் உங்கள் மேலே வன்மத்தை காட்டலை, எங்களுடைய கோபத்தை காட்டலை. என்ன காவல்துறையும் நாங்கள் மதித்தோம், ஆனால் இன்னைக்கு ஒரு எஸ்பியோடைய நெஞ்சில் கை வச்சு தள்ளினதுக்கு பிறகும் தமிழ்நாடு அரசு அமைதி காக்குதுன்னா நாளைக்கு அமைச்சர்கள் உங்க மேல கை வச்சு தள்ளுனா கூட நீங்க இப்படிதான் இருப்பீங்களா? அல்லது எஸ்பிக்கு மேல இருக்கிறவங்க மேல கை வச்சாலும் நீங்க இப்படிதான் இருப்பீங்களா? இதுக்கு நாங்க பதில் சொல்றதை விட சம்பந்தப்பட்டவர்கள் தான் பதில் சொல்லணும்.